அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வருடத்தின் கடைசி விசுவாச நேர நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கிறோம். இந்த 2023 ஆண்டு முழுவதும் கர்த்தர் இந்த ஊழியத்தை வழி நடத்தி வந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து ஆதரித்த எல்லா பங்காளர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து பாவத்தினால் கெட்டு போய்க் கொண்டிருக்கிற மனுஷனை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த சத்தியத்தை விளங்க செய்கிற மூன்று ஓமைகளை லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் கடந்த 3 அந்த ஓமையிலே முதலாம் ஓமையாகிய காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு மற்றும் காணாமல் போன இளைய குமாரன், இந்த 3 மனிதன் எப்படி பாவத்தினால் அழிந்து போனான், அடுத்து எப்படி நம்மை ரட்சிக்கும்படி தேவகுமாரனின் இந்த உலகத்துக்குள் எப்படி மனுஷனாய் வந்து நமக்காய் சிலுவையில் பாடுபட்டு எப்படி நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார், அடுத்து எப்படி பரிசுத்தாவியானவராகிய தேவன் எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய இருதயத்தை எப்படி நம்முடைய பாவ நிலையை உணர்த்து வித்து கடின உள்ளத்தெல்லாம் உடைத்து எப்படி நம்மை இயேசுவை நோக்கி பார்க்கும்படி நம்ம எப்படி நம்முடைய உள்ளத்தை இழுக்கிறார், எப்படி நாம் தகப்பனிடத்தில் திரும்பும்படி நம் உள்ளத்தில் கிரியை செய்கிறார் என்பதையெல்லாம் தியானித்து எப்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுபவர் அல்ல, எப்படி நம்மை மறுபடியும் நம்மேல் இறக்கப்பட்டு எப்படி நம்மை மறுபடியும் அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டு எப்படி நம்மை அணைத்து நம்மை முத்தமிட்டு எப்படி நம்மை அவருடைய குடும்பத்தில் மறுபடியும் ஒரு மகனாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அந்த சத்தியத்தை எல்லாம் நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு சொன்ன இந்த ஓமையில் இந்த 3 இரண்டு குமாரர்கள், காணாமல் போன 2 அந்த ஓமையிலிருந்து மூத்த குமாரனை குறித்து அவர் இந்த ஓமையின் முடிவில் பேசுகிறார். அதிலிருந்து இயேசு கூறுகிற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாக லூக்கா 15 நாம் செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் எப்படி இளைய குமாரன் துன்மார்க்கமான வழியிலே சென்று கடைசியில் அவன் எல்லாவற்றையும் இழந்து பின்பு அவன் புத்தி தெளிந்து எப்படி தகப்பனிடத்தில் வந்தான், அந்த காரியத்தை எல்லாம் தியானித்தோம். இந்த சம்பவம்லாம் முடிந்த பிறகு பாருங்க, இப்போ இளையகுமாரன் வீட்டுக்கு வந்துட்டான், வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டமே என்ன செய்து நடக்குது. ஏன்னா தகப்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், என் மகன் காணாமல் போனால் இப்போ அவன் திரும்பவும் காணப்பட்டான், அவன் பாவத்திலே மரித்திருந்தான், இப்போ திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, அந்த தகப்பனுடைய மூத்த குமாரன் என்ன செய்கிறான், வீட்டுக்கு வருகிறான். வாசிக்க கேட்போம்,
லூக்கா 15 இப்போ லூக்கா 15:25 நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, இப்போ மூத்த குமாரன் குறித்து இங்கே ஏசு என்ன செய்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, மூத்த குமாரன் இளையகுமாரன் வரும்போது வயலில் இருந்திருக்காரு. இப்போ வீட்டில் எல்லாம் கொண்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வருகிறார். எல்லா வீட்டில் உள்ள அந்த கொண்டாட்டத்தின் சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு இது என்னன்னு கேட்குறாரு. அப்போ உன் தகப்பன் இளையகுமாரன் திரும்ப வீட்டுக்கு வந்து விட்டதை கொண்டாடும்படி அங்கே கொண்டாட்டம் வீட்டில் நடக்குதுன்னு சொன்ன உடனே, இப்போ பாருங்க, இங்கே ஒரு வேதனை, இந்த மூத்த குமாரன் உடைய வாழ்வில் இருந்த ஒரு வேதனையான காரியத்தை குறித்து இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக என்ன செய்தான், மனதில்லாதிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்கே மூத்த குமாரனை குறித்து பேசுகிறாரு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, ஒரு பாவத்தில் இருந்த இளையகுமாரன் இப்போ மனம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கிறாரு. செய்தியை கேட்டவுடன் இந்த மூத்தகுமாரன் உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும், இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், சந்தோஷப்பட்டு இவரும் வீட்டுக்குள்ளே போய் தகப்பன் குமாரனை அணைத்து கொண்டது போல் இவரும் தம்பியை போய் அணைச்சி வீட்டுக்கு திரும்ப வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருந்திருக்கணும். ஆனால் அதற்கு பதில் இவர் என்ன பண்ணுறாரு, கோபம் அடைந்து வீட்டுக்குள்ளேயே போக என்ன செய்கிறார், மறுக்கிறார். ஒரு கோபம் வந்துடுது. யோசிச்சு பாருங்க, இது யாரை பற்றி இயேசு பேசுகிறார். எங்கே இயேசு கிறிஸ்து, நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஓமை இயேசு பேசுறதுக்கு காரணத்தை ஏற்கனவே இந்த லூக்கா 15:1-2 நாம் பார்த்தோம். இயேசு ஏன் அந்த ஓமையை பேச ஆரம்பித்தாரு, ஏன்னா இயேசுவின் நாட்களிலே யூத ஜனங்களுடைய அந்த மதத்தின் தலைவர்களாகிய பரிசேயர் இயேசுவினிடத்தில் ரட்சிக்கப்படும்படி வந்த அந்த பாவிகளை இயேசு எப்படி அந்த பாவிகளை வரவேற்று அவர்களுக்கு வசனத்தை போதித்தாரோ, அதே போல இயேசுவோடு சேர்ந்து இந்த பரிசேயர்கள் சந்தோஷப்பட்டு பரவாயில்லப்பா இவ்வளோ பாவத்தில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் மனம் திரும்பி இயேசு இடத்தில் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை குறித்து சந்தோஷப்படாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்தாங்க. இயேசு அவர்களோடு உணவு உண்பதையெல்லாம் பார்த்துட்டு முறுமுறுக்கிறாங்க. அப்போது இந்த மூத்த குமாரன் இது யாரை பற்றி பேசுகிறது, இயேசு கிறிஸ்து இங்கே எப்படி தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த பரிசேயர்களை குறித்து தான் இங்கே என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்கள். பாருங்கள், இந்த மூத்த குமாரன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இது 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 எப்படிப்பட்ட ஜனங்களுடைய பாவ நிலையை உணர்த்துது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க, மனுஷன் எப்படி பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறான் என்பதற்கு இயேசு பல எடுத்துக்காட்ட பல பட விளக்கத்தை கொடுக்குற, காணாமல் போன ஆடு, அடுத்தது எப்படி நம்ம காணாமல் போன காசை போல் இருக்கிறோம், அடுத்தது இளையகுமாரனை போல எப்படி நம்ம போய் தகப்பனை விட்டு விலகி தாப்பனே வேண்டாம் என்று உதறி தள்ளி எப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்தோம், அந்த பட விளக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக இங்கே மூத்த குமாரன் மூலமாக இங்கே எப்படி சில வேளைகளில் அதாவது மனுஷன் பாவ நிலையில் இருந்தோ அவன் தன்னுடைய பாவ நிலையை எப்படி உணராதவனாக இருக்கிறான், பரிசேரை போல எப்படி இருக்கிறாங்கிறத இங்கே இயேசு என்ன செய்கிறார், இந்த மூத்த குமாரன் என்ற இந்த கதாபாத்திரம் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், விளக்குகிறார் பாருங்கள். பாருங்க, இந்த பரிசேயரும் பாவத்தில் தான் என்னச்சிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன நினைச்சாங்க, தாங்க மத தலைவர்களாக வசனத்தை ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவர்களாக இருந்ததுனால தங்களுக்குள்ளெல்லாம் பாவமே இல்லை. ஏன்னா இந்த
இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இயேசு மத்தேயு 6 விளக்குகிறார் பாருங்க. இயேசு மத்தேயு 6 இவர்களை குறித்து என்ன செய்கிறார், விளக்குகிறார். முதலாவது மத்தேயு 1:1 முதல் பகுதியை மட்டும் வாசிக்க கேட்போம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது இப்போ நாம் 5 வாசிக்க கேட்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க. இவங்க மனுஷர் பார்வைக்கு ரொம்ப பக்தியுள்ளவர்கள் போல என்ன செய்தாங்க இருந்தாங்க. அதுதான் இயேசு. இவங்க மனுஷர் மத்தியில இவங்களுக்கு நற்பேர் கிடைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, தான தர்மம் பண்ணாங்க. அடுத்தது மனுஷர் மத்தியில ஜனங்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குறதுக்காக ஜனங்கள் நடமாடுகிறப்ப அந்த இடங்கள்ல அவங்க முன்னாடி நின்றுட்டு நீள ஜபம்லாம் என்ன செய்யறது செய்யறது. அப்போ இவங்க வந்து உண்மையா ஜபிக்கல, தேவனிடத்தில் அன்பு வைத்து விசுவாசம் வைத்து இவங்க ஜபிக்கல, அல்லது தேவனிடத்தில் அன்பு வைத்து இவங்க தான தர்மம் பண்ணல. எல்லாம் வந்து பாருங்க, சுய புகழ்ச்சிக்காக, சுய பெருமைக்காக, மனுஷர் புகழ்ச்சிக்காக சும்மா வெளிப்புறமா ஒரு இவர்கள் நல்லவர்களை போல என்ன செய்யறாங்க, பிறருக்கு தங்களை என்ன செய்தார்கள், காண்பித்து கொண்டார்கள். ஆனா இவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது, பொல்லாத இருதயமா தான் என்ன செய்தது இருந்தது. ஏன்னா மனுஷர் பார்வைக்கு இவங்க வெளியில என்ன செய்தாங்க, பெரிய ஜபிக்கிறவங்க மாதிரி, தான தர்மம் செய்யறவங்க மாதிரி காணப்பட்டாங்க. ஆனா இவர்களுடைய இருதயமும் எப்படி இருந்தது பாருங்க. தன் சகோதரனை, அதாவது தன்னுடைய இந்த பரிசேயர்கள் தங்களுடைய இஸ்ரேல் தேசத்துல உள்ள மற்ற ஜனங்கள் அவங்க பாவிகளா இருந்தாங்கன்னா அவங்கள அற்பமா என்றது, அவர்களை தீட்டாக கருதுவது, அவர்கள் மேல் கோபிக்கிறவர்களா இவங்க என்ன செய்தாங்க இருந்தாங்க. அப்போ இவர்களுடைய இருதயம் என்ன செய்தது, அசுத்தப்பட்டிருந்தது. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான், நான் வெளியே போய் எந்த ஒரு வெளியே போய் நான் வந்து விபச்சாரம் பண்ணல, நான் எந்த யாரையும் யார்கிட்டையும் போய் சண்டை போட்டு பிறரை போய் காயப்படுத்தலை, அப்போ அந்த செயல் செய்யாதனால நானெல்லாம் பாவி இல்லை அப்படின்னு இந்த பரிசேயர்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருதயத்துல நம்ம பாவம் செய்கிறோம், எப்படி இருதயத்துல ஒருத்தரை இச்சித்தால அது எப்படி நம்ம பாவம் செய்கிறோம், இருதயத்துல பிறர் மேல் பகை கொண்டு அவர்களை இருதயத்திலே அவர்களை வெறுத்து பாய்க்கும் போது எப்படி இருதயத்துல பாவம் செய்யறோங்கிறத இங்கே மத்தேயு 5 விளக்குகிறார் பாருங்க. மத்தேயு 5 பாருங்க. இப்போ மத்தேயு 5:22 வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பாருங்க, இங்க இயேசு சொல்ற, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு என்ன செய்வான், ஏதுவா இருப்பான். பாருங்க, இந்த மூத்த குமாரன் பாருங்க, அவனை குறித்து நம்ம வாசிக்கும் போது மறுபடியும் லூக்கா 15 போவோம் பாருங்க. இவன் இளைய குமாரனை போல பாருங்க, அப்பாவுக்கு தகப்பனுக்கு விரோதமா பேசி சொத்தெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் போய் துன்மார்க்காமலாம் வெளிப்புறமா வாழல பாருங்க. இவன் இந்த இளைய குமாரன் எப்படிப்பட்டவனா இருந்தா பாருங்க, 21 வாசிக்க கேட்போம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி
நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த மூத்தகுமாரன், அதாவது மூத்தகுமாரன் வெளிப்படுத்துகிற அந்த பரிசேயர்கள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? வெளிப்புறமாக எல்லாம் பார்க்க ரொம்ப யோகிதியான ஆட்கள் போல தான். ஏன்னா தான தர்மம் பண்ணுறாங்க, வெளியில் நல்லா ஜபம் பண்ணுறாங்க. அப்போ தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது போல தான் இவங்க என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. இவங்க ஒரு நாளும் பாருங்கள் தாக்கு நடத்துல போய் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் வெளியில் வெளிப்படையாக போய் துன்மார்க்கமான வாழ்க்கையெல்லாம் வாழலை. வெளியே பார்க்க நல்லவங்கள போல தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த மூத்தகுமார் அப்படி தான் இருந்தான். வெளிப்படைய பார்க்க தாக்குனுடைய கற்பனைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, பாவம் குடி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, தன் சகோதரன் மனம் திரும்பி விட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் அதை குறித்து சந்தோஷப்படாம இவன் என்ன செய்யறான், கோபம்தான் படுறான். அப்போ இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5 அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை, மோசே நியாயப்பிரமாணத்தை விளக்கி சொல்றாரு. எப்பா, வெளியில சர்வப்பிராரம்பம் போய் கொலை செய்யறவங்க மட்டும்தான் கொலை செய்யாதிருப்பாயா என்ற இந்த கற்பனையை மீறினவன் மட்டும் நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் பாருங்க, அதை மறுபடியும் நம்ம பாருங்க, அந்த மத்தேயு 5:22 இயேசு சொல்லும்போது சொல்றாரு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுவன் நியாயத்திருப்புக்கு ஏதுவா இருப்பான். அதை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப பாருங்க, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து அவனை வந்து தகாத வார்த்தையினால இருதயத்துல திட்டும் போது அவனும் என்னது, நியாயப்பிரமாணத்தை அது மீறினது தான் என்னது, அவனும் நியாயப்பிரமாணம் மீறினவன் தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை உங்களுக்கு விளக்கி என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது 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 எப்படிப்பட்ட குரலை குறிக்குது. இன்னைக்கு உலகத்துல கூட பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் தீமை செஞ்சதே இல்லை, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணதே இல்லை, ஆனால் எனக்கு போய் ஏன் இப்படிப்பட்ட தீ வேதனையான காரியம் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சில நேரங்கள் நம்ம சொல்கிறத பார்க்கலாம். உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல வெளியில் பார்க்க எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது உலகம் என்ன சொல்லுது, இவங்களாம் நல்லவங்க தானே, இவங்க எப்படி பாவியாக இருக்க முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்கள் வெளிப்புறமாக பார்க்குறக்கு நல்லவங்கமாக இருக்கிறாங்க, ஆனால் அவருக்குள்ளே பாவம் எங்கே இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஏன், எப்படி தெரியுது? ஏன்னா அவங்க இருதயத்தில் இந்த மூத்த குமாரனை போல பாருங்க, நியாயம் இல்லாமல் கோபிக்கிறாங்க, உடனேன்னு திட்டுறாங்க, காரணம் இல்லாமல் பிறரை பகைத்து அவர்களை இருதயத்துக்குள்ளே திட்டுவாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் மற்றவங்க பார்த்தோன்னே என்னவோ கோபிக்கவே, அவங்கள மேலே கோபி அவங்கள திட்டவே இல்லாத போல் அப்படி நைஸாக நடந்துக்குவாங்க. வெளியில் அப்படி நாடகம் நடிச்சுக்குவாங்க. ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா மோசமானதாக தான் என்னச்சியும் இருக்கும். பாருங்கள், அப்போது யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த மூத்த குமாரனை போல, இந்த பரிசேயரை போல, இந்த குணமுடையவர்கள் பாருங்க, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பாருங்க மனம் திரும்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக நினைச்சது இருக்குது. பாருங்க, இயேசுவனோட பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மோசமான பாவிகள், வேசித்தனம் பண்ணவங்க, ரொம்ப மோசமான பாவம் செய்தவங்க கூட மனம் திரும்பினாங்க. ஆனால் அந்த தேசத்தினுடைய மத தலைவர்களாக இருந்த இந்த பரிசேயர்கள்லாம் மனம் திரும்பவே என்னது இல்லை பாருங்க. ஏன்னா அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு நாங்களாம் எங்களுக்கெல்லாம் எதுக்கு மனம் திரும்புதல் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக பாருங்க அந்த பரிசேயர்களுக்கும் சொல்கிறாரு, எப்பா நீங்களும் எனது மனம் திரும்பணும், ஏன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே எனது பாவம் இருக்குது. பாருங்க இன்னொரு வசனத்தை, இதே மத்தேயு 5 அதிகாரம் பாருங்க 20
இப்போ 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, இங்க இயேசு சொல்றாரு, பாருங்க, பழைய ஏற்பாட்டு கற்பனையில ஒரு கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. உடனே இயேசு நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் சிலர் இந்த பரிசேர் நாட்கள் நான் தான் வெளிப்புறமா போய் விபச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு இங்க அந்த கற்பனை இன்னும் விளக்கி சொல்றாரு. பாருங்க, அந்த கற்பனை வெறும் நீங்க என்ன செய்தீங்க செய்யலன்னு மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஸ்திரியை இச்சையோட பாத்தியானால் உன் இருதயத்துல ஏற்கனவே அவளோட என்ன செய்யிட்ட, விபச்சாரம் பண்ணிட்ட. அப்போ பாவம் என்பது இருதயத்துல இருக்குது. அப்போ ஒருவேளை பாருங்க, இன்னைக்கு சிலர்லாம் நாளா எதுக்கு மனம் திரும்பணும், எனக்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நாளா அந்த இளையகுமாரன் மாதிரிலாம் வெளிப்படையா போய் இச்சி என்னுடைய இச்சைகளை நிறைவேற்ற துன்மார்க்காமலாம் வாழலை, நான் பாருங்க எல்லாம் யோகியதையா நல்லவனா தான் இருக்கேன், நாளா ஒன்றும் ரசிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நாளா நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி சிலர் இன்னைக்கு அப்படி பாருங்க இருதயத்துல ஒரு பெருமையா அந்த பரிசியர்ல போல பெருமையான உணர்வு உடையவர்களா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவர்கள் பாருங்க இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அன்பை பாருங்க சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளவே என்னது அப்படி அப்படிப்பட்டவர்கள் மனமே இல்லாம அந்த பரிசெயர்ல போல மனம் இல்லாதவர்களா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பாத ஒரே ஆட்கள் யாரு, இந்த பரிசெயர்கள் தான். ஒருவேளை பாருங்க இந்த வருஷத்தின் கடைசி 2023 அடுத்த வாரம் நம்ம புது ஆண் நம்ம பாருங்க நம்ம எல்லாரும் 2024 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக போறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, ஒரு இருதயத்தின் நிலையை உணர்ந்து நம்ம எல்லாரும் பாருங்க இந்த நாளில் மனம் திரும்பி விட வேண்டும். இனியும் நாம் பரிசேயர்களைப் போல என்ன செய்யக்கூடாது, வெளிப்புறமான பார்வைக்கு நல்லவர்கள் போல இருந்துட்டானா இருதயத்துல சகல அசுத்தத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தா பாருங்க நம்ம பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியாது. இருதயத்துல வெளிப்புறமா பரிசேயர்ல போல வெளிப்புறமா நாடா ஆடிட்டு இருதயத்துல பாவத்தை வச்சுட்டு நாளா அப்போ அதனால மனம் திரும்ப வேண்டியதில்லை அப்படின்னு நினைப்போமானால் பாருங்க நாமும் நம்மளோட பாவத்துல என்ன செய்வோம், அழிந்து போய் விடுவோம். பரிசேயர்கள் பாவத்தில் அழிந்து போனார்கள். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒருவேளை பரிசேயர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தா பாருங்க ஆண்டவர் இந்த செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்புறமா ஒருவேளை நல்லவனை போல இருக்கலாம், ஆனா உன் இருதயத்துக்குள்ள பாவம் இருக்குது, எவ்வளவு அசுத்தமான இச்சைகள் இருக்குது, எவ்வளவு கோபம் எரிச்சல்லாம் உன் இருதயத்துக்குள்ள இருக்கு, அதை நீ பாராம இருக்கிறியே, அது பாவம்னு உனக்கு உணராம இருக்கியே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, ஆனா வேதனையான காரியம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே, லூக்கா 15வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இப்போ லூக்கா 15வது அதிகாரத்தை வாசிக்கும் போது பாருங்க, இப்போ நம்ம பாருங்க 28வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்கலாம். தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்க, ஆனா நம்முடைய அன்பின் தேவன் பாருங்க ஒருவேளை பரிசேயர்ல போல் இருக்கிற இந்த மூத்த குமாரன் இருந்தா கூட அவனும் மனம் திரும்பும்படி கர்த்தர் வருந்தி என்ன செய்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறார். ஆனா இந்த மூத்த குமாரன் என்ன பண்ணா பாருங்க நம்ம வாசிக்கும் போது தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். 29வது வசனத்திலிருந்து, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகள் இடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
தாப்பன் வருந்தி அவனை அழைக்கிறாரு. அழைத்தாலும் இவன் தாப்பனுடைய சத்தத்தை அழைப்பை கேட்டு இவன் என்ன செய்யலை, மனம் திருப்பி தாப்பனுடைய வீட்டுக்குள்ளே வரலை. காரணம் சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துள்ள எரிச்சல்லே என்ன செய்யிட்டா தொடர்ந்து வாழ்கிறான். தாப்பனுடைய வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. தேவ பிள்ளைகளே பாருங்கள், இந்த மூத்த குமாரனை போல இப்படிப்பட்ட இருதய முருவலை இன்னைக்கு யாருக்காவது இருக்குமென்றால் பாருங்க, கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நமக்கு எச்சரிப்பாக சொல்கிறாரு. இருதயத்தில் இருக்கிற பாவமும் பாவம் தான். ஒருவேளை செயல்களில் எந்த பாவம் செய்யாமல் ஒருவேளை யாராக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மூத்த குமாரனை போல இருதயத்துக்குள்ள வஞ்சகத்தையும் எரிச்சலையும் இச்சைகளையும் வைத்து கொண்டிருந்தார். ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட நபர்களும் எனது மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் வருந்தி என்ன செய்யறார், கேட்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்க நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்களா, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி இருந்தா, நம்ம எல்லாரும் அவங்க இந்த நாளில் ரட்சிக்கப்படும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏன்னா ஏசு நம்ம இப்போதான் கிறிஸ்மஸ் கொண்டாடி முடித்தோம். ஏசு எதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தார், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கே அவர் வந்தார். ஆதலால் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அந்த நாளில் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனங்களில் ஒருவேளை சிலர் இந்த மூத்த குமாரனை போல பரிசேயர்களைப் போல வெளிப்புறமாக நாலாம் கற்பனையை கீழ்ப்படிஞ்ச வந்தன, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பாவம் இல்லையே, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணலை, யாருக்கும் விரோதமாக நான் உபச்சாரம் பண்ணலை அப்படி என்று சொல்லி கொண்டு, ஆனால் இருதயத்துக்குள்ளே வஞ்சகத்தையும் கோபத்தையும் இச்சைகளையும் வைத்து வாழுகிறதை உணராமல், நம்முடைய பாவ நிலையை உணராமல் பரிசேயர்களை போல நான் நல்லவன் தான் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுக்கு தாங்களையே அந்த சீநீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்போம் இருப்பாங்களானால் ஆண்டவரே அவர்களையும் தகப்பன் வருந்தி அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த நாளில் அவர்களையும் அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டபடி அழைக்கிறார் என்பதை இதனால் நம்முடைய அன்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்களும் தங்களுடைய இருதயத்திலுள்ள அந்த பாவம் அதுதான் அது தங்களை பாவிகளாய் மாற்றுகிறது என்பதை உணர்ந்து இதனாலே தங்களுடைய சுய நீதி பெருமையிலிருந்தெல்லாம் மனம் திரும்பி இதனாலே உமக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரே ஒருவேளை நான் வெளிப்புறமாக நல்லவன் போல இருக்கேன், ஆனால் உண்மைதான் ஆண்டவர் நீங்கள் சொன்ன மாதிரி என் இருதயத்தில் பாவம் இருக்குது, என்னையும் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவேளை மூத்த குமாரனை போல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நாளிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாளிலே பரிசுத்தாவின் வல்லமையான கிரியை கட்டவிழ்த்துவிடுகிறோம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். கடின இருதயங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். தங்களுடைய குடி பழக்கத்திலிருந்து குடிச்சு அழிந்து கொண்டிருந்தால நான் என்ன தப்பு பண்ணேன், நாலாவது ஒரு தப்பு பண்ணலையேன்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து அவர்களை மனம் திரும்ப சேரக்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவரே போதை வஸ்து அசுத்தங்கள்ல இருந்து ஆண்டவரே இன்னும் மற்ற வேற எந்த பாவங்களிலும் யார் யாரெல்லாம் அகப்பட்டிருக்காங்களோ ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தங்கள் பாவ சங்கிலிருந்து விடுதலையாக்கப்பட ஜெபிக்கிறோப்பா. அப்படி நீ இந்த நாளிலே வல்லமையான விதத்துல நீ கிரியை செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.